ஹாய், வெல்கம் பேக் டு பின்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து இந்த மாங்காய் வெள்ளம் வச்சு ஒரு மாங்காய் பச்சடி செய்யலாம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கிறேன், மாங்காய் பச்சடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதை கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இதிலே ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரே ஒரு மாங்காய் தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சடிக்கு, அதனால் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு, நான் இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மாங்காய் சேர்த்துக்கிறேன் இதிலேயே. மாங்காய் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நான் கொஞ்சம் கிரேவியாக தான் வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நல்லா இது நல்லா தொக்கா பண்ணிக்கவும் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் தொட்டுக்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னாலும் கிரேவியாக மாதிரி பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் இது கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. இதில் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம மாங்காய் பச்சடினா வெறும் மாங்காய் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு வெறும் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு மாங்காய் நல்லா வெந்ததும் வெள்ளம் போட்டு இறக்குவோம். அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும், இது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்துட்டோம் ஏற்கனவே. அவ்வளோதான், இது நல்லா கொதிச்சு மாங்காய் வேகட்டும். நம்ம அப்புறம் வெள்ளம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சிருச்சு, மாங்காவும் நல்லா வெந்துடுச்சு. நான் இதில் வெள்ளம் சேர்த்துக்கிறேன். வெள்ளம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நான். இந்த வெள்ளம் கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும், எடுத்துடலாம். வெள்ளம் போட்டு நல்லா வெள்ளம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்துருச்சு. இதை அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, வெள்ளம் மாங்காய் வெள்ளம் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அப்படியே நம்ம கிரேவியோட சாப்பாட்டுக்கு தொட்டுக்கவும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை நம்ம இது சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.